ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான கேப்ச்சா அண்ட் டைப்பிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லா வெயின் பண்ணிக்கிறாங்க. நானும் லைவாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜாப்ல ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப்ச்சாவை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். பர் டேக்கு 500 மேலே ஈஸியாக வெயின் பண்ண முடியும். அண்ட் ஏன் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல எந்த பேமெண்ட்டுக்கு வரலாம் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள்கிட்ட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இல்லைனாலும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அதே போல் யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் உங்கள் வீட்லேருந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். நோ ஏஜ் லிமிட், நோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாங்க, அந்த ஜாப்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறது இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி வீடியோ சோர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வாங்க, அந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000 டோட்டலாக 6000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். வின் பண்ணுறவங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் த பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லா ஏன் பண்ணிட்டுருக்காங்க. நான் இந்த வெப்சைட்டில் லைவாக கேப்ச்சா என்ட்ரி பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் 6 lakhs பீப்புள்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஒர்க் பண்ணி எல்லோ ஏன் பண்ணிக்கிறாங்க, இது போல் ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸில் நம்ம ஈஸியாக ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேப்ச்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், பெய்ட் டூ கிளிக்கில் ஆட்ஸை விசிட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ஆஃபர் வாட்ஸில் சின்ன சின்ன சர்வீஸ் அண்ட் கேம்ஸை ப்ளே பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், அண்ட் பிடிசி ஆட்ஸை கிளிக் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், இது போல் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதுலேயே எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, அந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ, கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க. இதில் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி என்ன பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் கேட்டுருக்காங்க. யூசர் நேம் யாரும் வைக்காத யூனிக் நேமே கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்ச்சர் இருக்கிற டவுன் சைட் பிக்சரை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது எந்த பிக்சர் டவுனில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப் சைடில் இருக்குது, இந்த பிக்சர் மட்டும் டவுன் சைடில் இருக்குது. நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மேலே டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல் லாகின் பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் கேப்ச்சா சால்வ் பண்ணிவிட்டு இந்த லாகின் ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிறோம். இங்கே வாருங்க, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கேப்ச்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், பிடிசி ஆட்ஸை விசிட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ரெஃபல் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், இது போல் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. வாங்க, இதில் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்ச்சா என்ட்ரியில் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதில் பாருங்க, நம்ம ஒர்க் பண்ணுறக்கான ஆன்டி பார்லிங் கார்டில் கேப்ச்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ச்சாவில் 5, 4, 8 இது போல் கேப்ச்சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ச்சாக்கு ரிலவெண்டாம் 5, 4, 8 இது போல கேப்ச்சா சால்வ் பண்ணிட்டு இந்த பிக்சர் கேப்ச்சா சால்வ் பண்ணுங்க. இந்த பிக்சர் கேப்ச்சால டவுன் பிக்சரை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது எந்த பிக்சர் டவுன் சைடில் இருக்கோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இதுல 5 pictures அப் சைடில் இருக்கு, 1 picture டவுன் சைடில் இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு இந்த பிக்சர் கேப்ச்சா சால்வ் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான பிடிசி காயின்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த கேப்ச்சா வரக்கு சம் டைமிங் நினைட்டு இருக்கும். அதுக்குள்ள அனதர் ஈவினிங் மித்தல் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு இந்த ஷார்ட் லிங்க்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒர்க் பண்றதுக்கான நிறைய டாஸ்க் விசிபிள் ஆகும். இந்த டாஸ்க்ல எல்லாம் இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ்ல இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லிங்கை விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, 200 coins, 250 coins, 250 coins, 200 coins, 400 coins, 350 coins, 349 coins இது போல ஒவ்வொரு டாஸ்களுக்கும் நல்லாவே வே பண்ணிட்டு வாங்க. இதுல எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த நெக்ஸ்ட் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஃபைனலாக இப்போ நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கெட்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நமக்கான 50 token காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. சக்சஸ், யூ ஹேவ் கிளைம்டு 50 tokens அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வாங்க, அடுத்த ஏர்னிங் மெத்தட்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த பிடிசி ஏர்னிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதில் பாருங்க, நம்ம ஒர்க் பண்ணுறக்கான நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் எல்லாம் இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ்ல இந்த ஏட்ஸை விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆடிட்டே இருக்கும். 168 token, 91 token, 50 token, 50 token இது போல் ஒவ்வொரு டாஸ்க்குமே நல்லா பே பண்ணிக்கிறாங்க. வாங்க, இந்த டாஸ்க்கில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டை அவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ் மட்டும் விசிட் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும்.
அண்ட் இந்த வெப்சைட்ல எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இல்ல, ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ண மட்டும் போதும், அதுக்கான பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டா நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். இங்க வாங்க, 1 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான பிக்சர் கேப்சர் விசிபிள் ஆகுது. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சர் செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. சோ இதுல 5 பிக்சர் அப் சைட்ல இருக்கு, 1 பிக்சர் மட்டும் டவுன் சைட்ல இருக்கு. சோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக்சர் கேப்சர் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான 50 டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. சக்சஸ், யூ ஹேவ் கிளைம்டு 50 டோக்கன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் விசிபிள் ஆகுது. வாங்க அழகா டாஸ்க்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த விவி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல வெப்சைட் குள்ள வந்துருவீங்க. இந்த வெப்சைட் அவங்க சொல்லிக்கிற 30 செகண்ட்ஸ் நம்ம விசிட் பண்ண மட்டும் போதும், அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம 30 செகண்ட்ஸ் வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணதும் நமக்கான கேப்சர் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணுங்க. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற அப்சைட் பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெப்சை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான 91 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான டாஸ்கை கம்ப்ளீட் பண்றக்கும், ஏட்ஸ் கிளிக் பண்றக்கும், வெப்சைட்டை விசிட் பண்றக்கும் எதுக்கு நமக்கு பே பண்றாங்கன்னா, இங்க சைட்ல விசிபிள் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இது போலயும் உங்களுக்கு ஆன்டி பாலிங் ஆர்டர்ல கேப்சர்ஸ் கொடுப்பாங்க. 3, 10, 8 இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற கேப்சர் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 3 கேப்சர்க்கான ரோமன் லெட்டர்ல நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் இது போலயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டி பாலிங் ஆர்டர்ல கேப்சர்ஸ் கொடுப்பாங்க. OZO, ZOO, LOL இது போல கேப்சர் கொடுத்துக்கிறாங்க. OZO கேப்சருக்கு ரிலவெண்டா இருக்க 020 செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல ZOO கேப்சருக்கு ரிலவெண்டா இருக்க 200 கேப்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா LOL கேப்சருக்கு ரிலவெண்டா இருக்க 101 கேப்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கேப்சர் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நமக்கான 55 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. வாங்க அனதர் டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது ஆட் வெப்சைட்ல நம்ம எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அதே போல நீங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணும்போதும் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் யாருக்கு எங்கேயும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணும். இப்போ ஆடுக்கான செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே போல நமக்கான பிக்சர் கேப்சரும் விசிபிள் ஆகுது. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 பிக்சரும் அப் சைட்ல இருக்கு, இந்த 1 பிக்சர் டவுன் சைட்ல இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கான 50 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. சக்சஸ், யூ ஹேவ் கிளைம்டு 50 டோக்கன்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வாங்க இது போல ஒர்க் பண்ணி பண்ண பேமெண்ட் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சைட்ல வித்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல நீங்க வித்ரா பண்றதுக்காக உங்களோட பேமெண்ட் மெத்தட செலக்ட் பண்ண சொல்லிப்பாங்க. BTC ஃபேசட் பேல வித்ரா பண்ண போறீங்களா, DRX ஃபேசட் பேலியாம், LTC ஃபேசட் பேலியாம், சி வாலட்லியாம், இது போல உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் விசிபிள் ஆகும். நான் இதுல ஒர்க் பண்ணி பண்ண பேமெண்ட் டோஜ் காயின் தான் வித்ரா பண்ணிட்டுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட வாலட் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த வாலட் ஐடி எங்க எப்படி எடுக்கணும், இது போல உங்களுக்கான ஃபேஸ்பேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட ஃபேஸ்பேக் அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், எப்படி வித்ரா பண்ணும், எப்படி ஃபேஸ்பேக் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸ்பேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதுல ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஈஸியா வித்ரா பண்ணுங்க. அண்ட் இது போல ஃபேஸ்பேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு யூசர் டாஸ்க் போர்ட்ல வாலட் ஐடி குள்ள நீங்க வித்ரா பண்ண போற காயின்ஸ் விசிபிள் ஆகும். பிட்காயின், எத்திரம், டோஜ் காயின், லைட் காயின், பிட்காயின் கேஷ், டிஜிபைட், இது போல நீங்க வித்ரா பண்ண போற காயின்ஸ் விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோஜ் காயின்ல வித்ரா பண்ண போறீங்கன்னா இந்த டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான வாலட் ஐடி விசிபிள் ஆகும். அந்த வாலட் ஐடி காப்பி பண்ணி வாலட் அட்ரஸ் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வித்ரா பண்ண போற அமௌண்ட் விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க வித்ரா பண்ண போற பேசபே காயினை செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் இந்த பிக்சர் கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். ஈஸியா அதுல ஏன் பண்ண மாட்டோம், ஃபேஸ்பேக் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது போல இந்த சேனல்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஈஸியா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கங்க.